இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஎன்பிசி குரூப் டூவோட சிலபஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் இது வரைக்கும் என்ன ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அடுத்தது ப்ரொப்போஸ்டு ஸ்கீம் இப்படி தான் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்குது பழைய ஸ்கீம் ப பார்த்திங்கன்னா பழைய ஸ்கீம்ங்கிறது இதுக்கு முன்னாடி எக்ஸாம் இதில் வந்து நடந்தது இதுக்கு முன்னாடி நடந்தது நடக்காத ஒரு ஸ்கீம் விட்டாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த இது இதில் போடல இது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஸ்கீமை போட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் ஜென்ரல் தமிழ் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நூறு மார்க் எழுபத்தஞ்சி மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி மார்க் ஆப்டிடியூட் வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அடுத்தது மெயின் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்து மட்டும் எக்ஸாம் இருந்தது ஓகேங்களா இதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு சிலபஸ் விட்டாங்க பாருங்கள் அதை இதில் கொடுக்கவே இல்லை ஓகேங்களா அதை இது கொடுக்கல கொடுக்காமல் இதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒன்று நடந்தது ஓகேங்களா அந்த பேட்டர்னை கொடுத்துருக்காங்க சரி இது பழைய பேட்டர்ன் அதே போல் குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டேஜாக நடக்கும் அதாவது ஆப்ஜெக்டிவ் டைப் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா அந்த பேட்டர் நீங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ நியூஸ் சிலபஸில் என்ன மாற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல் பழைய ஸ்கீம் தான் நீடிக்குது அப்படிங்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் படிச்சிருக்கலாம் இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம் நீங்கள் வந்து நூறு மார்க் எழுதலாம் நீங்கள் இங்கிலீஷ் படித்தவங்களாக இருந்தாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஓகேங்களா நிறைய பேர் வந்து இப்போ தமிழ் படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு இருக்கக்குள்ளே எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே இதில் வைக்கல அதாவது ப்ரிலிமினரியில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிடையாது ஓகேங்களா ஸ்கோரிங் டெஸ்ட் மட்டும் தான் வச்சுருக்கான் ஓகேங்களா ஸ்கோர் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்குதுங்க அதுக்கேற்ற மாதிரி மெயின் எக்ஸாம் வைப்பான் இப்போ எப்படின்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சி மார்க்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் பழைய இதில் இருக்குது பாருங்கள் அதே பேட்டர்ன் தான் இருபத்தஞ்சி மார்க்கு வந்து ஆப்டிடியூடு அடுத்தது ஜென்ரல் தமிழாக இருந்தாலும் ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் எடுத்துக்கலான்ட்டான் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் எயிட்டு யூனிட் நைன்னு படிச்சுட்டு வரமே அந்த ஸ்கீமே அதில் இல்லைங்கிறான் ஓகேங்களா அது வந்து அந்த ஸ்கீம் வந்து சிலபஸில் இருக்கும் அதை வந்து இந்த எழுபத்தஞ்சி மார்க்குள்ளே கொடுத்துருவோம் கொண்டு வந்துடுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எழுபத்தஞ்சு மார்க்குள்ளே தான் நீங்கள் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்னே படிக்க போகிறீங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நூற்றி நூற்றி எழுபத்தஞ்சி மார்க் எழுதுனீங்க வெறும் எழுபத்தஞ்சி மார்க்கு தான் ஜென்ரல் ஸ்டடீஸே எழுத போகிறீங்க நூறு மார்க் வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷோ தமிழோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்டிவ் டைப் தான் ஓகேங்களா நூறு மார்க்கு காலையில் ஒரு எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு ஓகேங்களா காலையில் நூறு மார்க்கு எக்ஸாம் நடக்கும் ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மட்டும்தான் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் ஒரு நாற்பது மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரை திருத்துவோம் ஓகேங்களா ஓரளவுக்கு நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான அவன் சிலபஸ் இன்னும் விடலை ஓகேங்களா அது சிலபஸ் விடுறாங்க எப்படின்னு பார்க்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் முந்நூறு மார்க்கு உங்களுக்கு மத்தியானம் ஒரு எக்ஸாம் நடக்கும் முந்நூறு மார்க்கு எக்ஸாம் வந்து மத்தியானம் நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு நாற்பது மார்க் இன்டர்வியூக்கு ஓகேங்களா நான் இன்டர்வியூ இன்டர்வியூ இல்லாதவங்களுக்கு நான் இன்டர்வியூ ஓகேங்களா அதில் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க இன்டர்வியூ இருக்கவங்களுக்கு நாற்பது மார்க் இன்டர்வியூ அப்படின்னு போட்டுடுறோம் ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் விச் வாஸ் கண்டக்டட் டில் தி ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட் டிஸ்ட் டிஸ்பேன்ஸ் தேர் ஆஃப்டர் அப்படிங்கிறான் ஓகேங்களா ஆனால் இதில் கொடுத்துருக்கான் ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் தமிழ்னு கொடுத்துருக்குறான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கிலீஷில் நடத்தினோம் அதெல்லாம் வந்து இங்கேமேட்டு கிடையாது ஒரு ஒருவேளை இங்கிலீஷ் வந்து வைக்காமல் கூட இருக்கலாம் வெறும் தமிழை மட்டுமே இதில் ப்ரிலிமினரில் வச்சுருக்கலாம் ஆனால் ப்ரிலிமினரில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து வைக்கல ஓகேங்களா ப்ரிலிமினரை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வைக்கல இது இன்னும் கிளாரிஃபை பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா ஜென்ரல் தமிழும் கொடுத்துருக்கா ஜென்ரல் இங்கிலீஷும் கொடுத்துருக்கா ஓகேங்களா சரி இதுதான் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிலமை கிளாரிட்டியாக சொல்லிவிட்டு நம்ம இருக்கிறதான் சொல்கிறோம் ஓகேங்களா அவன் அதுக்கான விளக்கம் எப்படி கொடுக்க போகிறாங்கன்றத பார்த்து பொறுத்து தான் உடனே எல்லோரும் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குங்களா அப்படின்னு கேட்காதீங்க இதில் கொடுக்குறது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது ஜென்ரல் தமிழ் இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம் ப்ரிலிமினரை பொறுத்த வரைக்கும் மெயினை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நூறு மார்க்கு ஓகேங்களா அடுத்தது ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு முந்நூறு மார்க் எக்ஸாம் நடக்கும் அது மத்தியானம் நடக்கும் ஓகேங்களா இதுதான் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்